மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, எலுமிச்சம்பழம், கருவேப்பிலை. கோழிக்கால் கோழிக்கால் 65 போடுறதுக்கு நம்ம எல்லா பொருளும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நம்ம இந்த மசாலாலாம் கலந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இஞ்சியும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, சிஸ்டிபை மசாலா, எலுமிச்சம்பழம் தண்ணி ஊற்றி கலந்து செஞ்சுக்கல. சிஸ்டிபி மசாலாவில் வந்து உப்பு இருக்கும், நம்ம வந்து உப்பு பார்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நாலு முட்டை வந்து உடைச்சு ஊத்திக்கலாம். நம்ம முட்டை ஊற்றுறதுனால அந்த நம்ம போடுற அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, இது எல்லாமே கொஞ்சம் பிரிஞ்சு போகாமல் போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா அது கூடவே அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கோம். சரி வச்சாச்சு. கருவேப்பிலையை வந்து அதில் உருவி போட்டுருங்க. நல்லா மசாலாலாம் போட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு பசரி வச்சாச்சு. இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். நம்ம நம்ம வந்து மாணவில் அடுப்பில் எடுத்து வச்சு எண்ணெயை ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம். மாணல் சூடாயிடுச்சு, எண்ணெயை ஊற்றிக்கலாம்.
எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இன்னுமே நம்ம வந்து கோழிக்காலை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிச்சு, எடுத்து வச்சுக்குவோம். கோழிக்கால் சுற்றி போய் வந்து போட்டு முடிச்சாச்சு. நம்ம எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கோழிக்கால் நல்லா சூப்பராக நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. நல்லா பார்க்கும்போதே நல்லா சூப்பராக இருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பசங்களா நல்லா இருக்கா? காலு சிஸ்டர் போய் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. நல்லா கால் வெந்திருக்கு, நல்லா டேஸ்டாவும் இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு அழகான வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.